இல்லாட்டினா கூட ஏதோ ஒரு மாற்று வழி தூத்துக்குடி குண்டான மாற்று வழியை கொடுக்கணும். தூத்துக்குடியில எத்தனை பேர் இருக்காங்க? தூத்துக்குடியோட வாழ்வாதாரம் அந்த கம்பெனியில மட்டும் வேலை பார்த்த ஆட்கள் நீங்க 10,000 பேர், 10,000 குடும்பத்தை நீங்க பாருங்க. 10,000 குடும்பம் இருந்தா நேரடியா தொடர்புல பாதிக்கப்பட்டவங்க 10,000 4 பேர் வச்சா 40,000 பேரோட நேரடியா பாதிப்பு. இப்போ எங்கிட்ட வேலை பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல சப்ளை பண்ண போனாலும் இன்னைக்கு ஆளு வேலை இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு வேலை இல்லை, எத்தனை ஹோட்டல் மூடி இருக்குன்னு பாருங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இந்த கோவிட் நேரத்துல அரசாங்கம் இம்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கணுங்கிறாங்க. அப்போ உள்நாட்டில் உற்பத்தி பண்ணா தானே எக்ஸ்போர்ட்டுக்கு போக முடியும். உள்நாட்டை உற்பத்தியை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஏதோ ஒவ்வொரு போராட்டம் போராட்டம் சொல்லி உள்நாட்டு உற்பத்தி எல்லாம் காலி பண்ணிட்டா எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? அரசாங்கம் இம்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இம்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ண எத்தனை, நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு சர்வே எடுங்க, எவ்வளோ சிஎஃப்எஸ்ல எவ்வளோ கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிருக்குன்னு பாருங்க. இம்போர்ட் பண்ணக்கூடாது, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸே கிடைக்காது, காரணம் இம்போர்ட் பண்ணாதீங்கிறாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்ன, உற்பத்தி பண்ணணும். நம்ம ஊர் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மேஜர் தொழில் என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க, ஒரு சர்வே பண்ணி பாருங்க. உப்பு அதிக சார்ந்தது இருக்கு, இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு விலையில் கிடையாது. விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு விலை கிடையாது. அப்போ எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் எத்தனை இன்ஜினியர் படிச்சுட்டு வெளியில வராங்க, வேலைவாய்ப்பு கிடையாது. வெளியில சொல்றதுக்கு முடியல, வெளியில சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சரியான ஒரு தளங்கள் இல்லை, அதுதான் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கும். இதை கொஞ்சம் பத்திரிகை துறை இதை கொஞ்சம் கவனப்படணும், தமிழக அரசும் இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும்னு இருக்கும்.